அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கோயில் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் தான். வீடியோ பார்ப்பதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் அருள்மிகு ரெங்கநாதர் கோவில். 108 வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம். சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம் ஸ்ரீரங்கம் என்னும் ஊர் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் ஆகும். இச்சுற்று மதில்களில் வாயில்களாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மிக பெரிதான இராச கோபுரம் 72 மீட்டர் 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது. இது 17 நூற்றாண்டைச் சேர்ந்ததாயினும் 1987 ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. சோழ நாட்டு காவிரி ஆற்றுக்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேசத்தலம். திருவரங்கம் கோவிலை பாதுகாத்து திருப்பணிகள் புரிய 1966 ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ இக்கோயிலுக்கு தொழில்நுட்ப உதவி அளிக்க முடிவு செய்தது. இந்த நிறுவனம் பாட்ரிக் பால்னர், சார்ச்ரைட், சுனைன் அப்போயர் ஆகிய நிபுணர்களின் சேவையை அளித்தது. இவர்களுள் சுனைன் அப்போயர் என்ற பெண்மணி இக்கோயிலின் வரலாற்றையும் அமைப்பையும் நன்கு ஆராய்ந்து பல ஆங்கில கட்டுரைகள் எழுதியுள்ளார். தல வரலாறு. திருவரங்கம் கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும். இதை சுயம்பு என்று கூறுவர். பிரம்மா நித்திய பூசை செய்ய சூரியனை நியமித்தார். பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இச்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான். இராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீட்டனனுக்கு பரிசாக கொடுத்தார். இதனை விபீட்டனன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் காவிரியாற்றின் கரையை அடைந்தான். அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்க கூடாது என்று எண்ணினான். அப்போது ஒரு சிறுவன் அங்கு ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். அச்சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்து விட்டு கீழே வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு இளைப்பாறினான். அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான். பின்னர் விபீட்டனன் அவன் மீண்டும் புறப்பட வந்தான். சிறுவன் சிலையை கீழே வைத்ததை கண்டு சிறுவன் என்ன காரியம் செய்தாய் என்று கூறி சிலையை எடுத்தான். எடுக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தான், கலங்கினான். பின் சிறுவனாக வந்தது விநாயக பெருமான் சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று கூறி மறைந்தார். அவ்விநாயகர்க்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது. அதுவே மலை மீது இருக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் ஆகும். திருவரங்கம் கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது. பின் வைகுண்ட பெருமாள் அரங்கநாதராக காட்சியளித்து காவிரிக்கரையிலேயே தங்கி இருக்க விருப்பம் என்று தெரிவித்தார். அங்கு சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் ஆறுதல் கூறினார். விபீட்டனனுக்காக தான் தென்திசை இலங்கை நோக்கி பள்ளிகொண்டருள்வதாக உறுதியளித்தார். பின்னர் தர்மவர்ம சோழன் அச்சிலையை சுற்றி கோயில் எழுப்பி வழிபாடு செய்தார். பின் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவில் மணலால் மூடப்பட்டது. பின் வந்த சோழ மன்னர் ஒருவர் மணலால் மூடிய கோவிலை ஒரு கிளியின் உதவியுடன் கோவிலை கண்டுபிடித்ததால் கிளி சோழன் என்றும் சோழன் கிள்ளிவளவன் என்றும் அழைக்க பெற்றார். அக்கோவிலை புரணமைத்து பின்பு அரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோவிலை கட்டினார் சோழன் கிள்ளிவளவன். அக்கோயிலே தற்போதைய வழிபடும் அரங்கநாதர் கோவிலாக உள்ளது. கோயில் அமைப்பு. இக்கோயிலானது ஏறத்தாழ 156 ஏக்கர் அதாவது 631000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக நாட்டிலேயே மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக உள்ளது. இதன் வெளிப்புறச் சுற்று மதிலின் அளவு 950 816 மீட்டர் ஆகும். இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக 7 சுற்று மதில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மையப்பகுதியில் அரங்கநாத சுவாமி கோயில் உள்ளது. இது தெற்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. அரங்கநாதரின் கருவறை விமானம் நீள்வட்ட வடிவில் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோயிலிலிருந்து 4 திசைகளிலும் வெளிப்புறம் நோக்கி செல்லும் வகையில் சுற்று மதில்களில் ஒரே வரிசையில் கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன. இராச கோபுரத்தோடு கூடிய பிரதான வாயில் தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. கோயிலை சுற்றி உட்புறமாக அமைந்துள்ள 4 சுற்றுக்களும் கோயில் சார்ந்த பயன்பாடுகளுக்கு உரியவை. வெளிப்புறமாக உள்ள 3 சுற்றுக்களுக்குள்ளும் வீடுகள், வணிக நிறுவனங்கள், தெருக்கள் என்பவை கொண்ட முழு நகரமும் அடங்கியுள்ளது.
நவ தீர்த்தம் சந்திர புசுகரணி, வில்வ தீர்த்தம், சம்பு தீர்த்தம், பகுல தீர்த்தம், பலாச தீர்த்தம், அசுவ தீர்த்தம், ஆம்ர தீர்த்தம், கதம்ப தீர்த்தம், புன்னாக தீர்த்தம், தெற்கு இராசகோபுரம். கோயில் தென்புறத்தில் 400 ஆண்டுகளுக்கு முன் நாயக்க மன்னர்களால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறாத தெற்கு இராசகோபுரம் அகோபில மடத்தின் 44வது சீயர் அழகிய சிங்கரின் முயற்சியால் கட்டுமான பணிகள் 1979 தொடங்கி 8 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று 13 நிலைகளுடனும் 13 கலசங்களுடன் 236 அடி உயரத்தில் 1987 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அம்மா மண்டபம் திருச்சி திருவரங்கம் காவிரி ஆற்றங்கரையில் அம்மா மண்டபம் அமைந்திருக்கிறது. இந்து சமயத்தின் புனித சடங்குகளுள் ஒன்றான நீத்தார் கடன் இப்பகுதியில் அதிகம் நடத்தப்பெறுகின்றன. விழாக்கள் வைகுண்ட ஏகாதேசி. மார்கழி மாதத்தின் வளர்ப்பிறை ஏகாதேசியானது வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த விழா திருவரங்கத்தில் 21 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. பிரமோற்சவம் இத்தலத்தில் 3 பிரமோற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆதி பிரம்மோற்சவம், பூபதி திருநாள் என்று இந்த பிரமோற்சவங்கள் அழைக்கப்படுகின்றன. 1001 கலச அபிஷேகம். இக்கோயிலில் உலக நன்மைக்காக 57 ஆண்டுகளுக்கு பிறகு நம்பெருமாள் உபய நாச்சியார்களுக்கு 1001 கலச அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி 27/2014 நடைபெற்றது. இதே போன்று இக்கோயிலில் 1957 ஆண்டு துறைப்பிரதட்சணம் மண்டபத்தில் 1001 கலசங்கள் வைத்து பூசைகள் நடத்தப்பட்டன. 1001 கலசங்களில் 360 மூலிகை மருந்துகள் சேர்க்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது. இக்கலசங்கள் 81 கலசங்கள் பிரம்ம பதம் என்றும், 520 கலசங்கள் தேவ பதம் என்றும், 400 கலசங்கள் மானூசு பதம் என்றவாறு அமையும். குடமுழுக்கு இக்கோயிலில் 2001 ஆண்டு மார்ச் 15 குடமுழுக்கு நடந்தது. 12 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் 5 முதல் துவங்கியது. சம்பரோச்சனம் எனப்படும் குடமுழுக்கு இரு கட்டங்களில் நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் இக்கோயிலில் 43 உபசன்னதிகளுக்கும் 11 கோபுரங்களுக்கும் செப்டம்பர் 9 2015 ஆண்டு அன்று காலை 5:40 முதல் 6:40 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ரங்கநாதர், ரங்கநாயகி தாயார் உள்ளிட்ட முக்கிய சன்னதிகள் மற்றும் அரச கோபுரம், வெள்ளை கோபுரம் உள்ளிட்டவைகளுக்கு 2 கட்டமாக கும்பாபிஷேகம் நவம்பர் 18, 2015 அன்று நடைபெற்றது. யுனெச்சுகோ விருது. ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள 10 நாடுகளில் உள்ள கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அமைப்புகள் குறித்த அறிக்கைகளை ஆய்வு செய்த யுனெச்சுகோ அமைப்பு திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு கலாச்சார பாரம்பரியம் பயின்றவற்றை பழமை மாறாமல் பாதுகாத்ததற்கான விருதை 2017 வழங்கி சிறப்பித்தது. தமிழகத்திலேயே முதல் முறையாக இக்கோயிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.